அட்டகத்தின் ஒரு படம் பண்ணேன். அதுல வந்து நான் ஒரு சின்ன கேரக்டர் தான் பிளே பண்ணதேன், அமுதான்னு சொல்லிட்டு. 10 நிமிஷம் வரும் படத்துல. ஸோ அந்த படத்துல தான் கொஞ்சம் பீப்புள் ஸ்டார்டட் நோயிங், ஓகே இந்த பொண்ணு ஏதோ ஒரு புது பொண்ணு நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட் டூயிங் குட்டி குட்டி படம் நிறைய பண்ணிட்டு இருக்கும் போது, காக்கா முட்டைன்ற ஒரு படத்துல வந்து ஐ காட் டு பிளே அ மதர் ஃபார் 2 kids. அதுக்கு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்ட் வாங்கினீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா ஐ காட் அ ஸ்டேட் அவார்ட் ஃபார் தட். ராசுலியாவுக்கு நிறைய திறமை சரியான கியூட். ஆக்சுவலி நான் பார்க்குறப்ப என் தங்கச்சி ஞாபகம் தான் வரும். நான் சொல்லுவேன் என் தங்கச்சி மாதிரி தான் இருக்கேன், அதனால அடிப்பேன்னு சொல்லிட்டு போய் எல்லாம் குத்துவேன். என் தங்கச்சி இந்த மாதிரி தான் சேட்டை பண்ணுவேன். ராசுலியா வந்து லோயா லோயான்னு கூப்பிட்டேன். ஏ லோயா அப்படின்னு சொல்லுவேன். சரியான கியூட்டு, அதுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அது கரெக்டாக பிளான் பண்ணி வந்துச்சுன்னா ஷில் பி வெரி ஹைட் இன் த ஃபியூச்சர். வி சார்ட் ஆஃப் க்ளோஸ் தட் சாப்டர் இமீடியட்லி. And we've had many match-winning partnerships after that. And above all, Jam and I continue to be good friends. So I think that is what really matters. Disagreements, I mean, each and every cricketer sitting here in this room would have had some stage in his life. Radhika, I'm going to tell you. And sir, you don't have to do anything. I'm going to tell you about it, sir. I'm going to tell you. எனக்கு அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், சாரோட டைரக்ஷன், அதனால் மறுபடியும் இதை வந்து நான் வந்து அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லி பேசும்போது, எவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு பாலா அவர்கள் இரவு 1 மணிக்கு ராதிகாவை வந்து பிரேஸ் பண்ணுன்னு சொன்னார்னா, தட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் பாரதிராஜா. ஆரம்பத்தில் டிசைட் பண்ணிட்டோம், ஓகே ஓகே பெரிய ஹிட்டுங்கிறதுனால அந்த படத்தை ஞாபகப்படுத்தக்கூடாது, சந்தானம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சார் சந்தானம் வேணுமா சார் அப்படின்னாரு. இல்லை சார், அவர் இருந்தால் தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவரே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னாரு. சந்தானம் சாரும் ஃபுல்லாக ஸ்டோரி டிஸ்கஷனில் கூட உட்காந்துருந்தாரு. ஹாரி ஜெயராஜ் சார் மியூசிக் ஆஸ் யூஷுவல். ஹலோ, சூப்பர் சண்டே ஆன் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியா? நல்லா கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட ஜாலியாக உட்காந்து ரெஸ்ட் பண்ணி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பாருங்கள். பிகாஸ் 11:30 எங்களுடைய லைவ் ஷோ ஆரம்பிக்க போகுது. இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய 5வது T20 இன்டர்நேஷனல் நடைபெற இருக்கிறது. 12:30 இஸ் ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் கோர்ஸ். அண்ட் அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுடைய கலாட்டாஸ், எங்களுடைய பேச்சு, அனாலிசிஸ் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்கு. என்னோட இசை குரு அப்படின்னு சொல்லணும்னா அது யுவன் சங்கர் அஜா தான் சொல்லணும். அவருக்கே அவ்வளோ மியூசிக் தெரியாது, ஆனா அவருக்கு தெரிஞ்ச கொஞ்ச நேரத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவரு இதுதான் சி மேனர், சி மேனர்ல இருந்து எஃப் மேனர் போலாம், எஃப் மேனர்ல இருந்து ஜி மேனர் போலாம். இது 3 கார்டு வச்சு இன்ன வேணா பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா கூட கோவா படத்துல தீம் சாங் இது 3 கார்டு வச்சுதான் வரும். இது சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சியை நான் கலாச்சி ஒரு கலாச்சி பண்ணோம். அது வந்து மிகப்பெரிய ஒரு ரீசார்ஜு, அந்த என்னம்மா அப்படி பண்ணுறீங்களம்மா அப்படின்ற ஒரு எபிசோடு. அது வந்து ஒரு டிவி சேனல் இந்த மாதிரி இல்லாமல் சினிமாவில் எல்லா முன்னணி நடிகர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நிறைய படத்தோட டைட்டிலு சாங்கு அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ரீசார்ஜு. விக்டர், இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இதை என்னால் சிறப்பாக செய்ய முடியும்னு என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த இவ்வளோ பெரிய கதாபாத்திரத்தை கொடுத்த டைரக்டர் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களுக்கு முதல் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார், ஐ நோ ஹவு மச் டிஃபிகல்ட்டிஸ் யூ வென்ட் த்ரூ டு கெட் மீ ஆன் போர்ட். அப்போ பேசின ஆளுக்களுக்கெல்லாம் இது ஒரு ஐ திங்க் திஸ் இஸ் தி ஓன்லி ஆன்சர் டு தேம். இந்த கதையை மேடம் கிட்ட சொல்லணும், நயன் மேடம் கிட்ட, அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. பட் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் பயங்கரமாக இருந்ததுனால இமீடியட்டாக அடுத்த நாளே இப்போ நான் மேடமை மீட் பண்ணேன். நயன் மேம் மீட் பண்ணி கதை சொல்லும்போது அவங்க சொன்னாங்க என்கிட்ட, நீங்கள் சும்மா ஒரு அவுட்லைனாக ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரி, அதுக்கு முன்னாடி படம் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. கோலமாவு கோகில் அண்ணா. என்னது கோலமாவு அப்படின்னா? இல்லை இல்லை, நீ ஃபுல் கதையை சொல்லு அப்படின்ட்டாங்க. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மலையாளம்
மலையாளம் அந்த லாங்குவேஜ் பேசிட்டுங்க தவிர கேரளாங்கிற ஒரு இடமே இல்லை. ட்ராவன்கூர் கொச்சி மலபார் தான் இருந்தது, மதராஸ் ஸ்டேட்டு அந்த மாதிரி. பிரிட்டிஷ்காரங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாமே சேர்த்து ஒத்து கரெக்டாக பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் மலையாளம் பேசுகிற இடம், தமிழ் பேசுகிற இடம், தெலுங்கு பேசுகிற இடம் ஆகிப்போச்சு, தெலுங்கு பேசுகிற இடம் இப்போ ரெண்டாயிடுச்சு. எனக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயத்துக்கு காசும் கொடுத்து வேலையும் செய்ய சொல்றது ஆச்சரியமா தான் இருக்கு எனக்கு. இன்னைக்கு யாருக்குமே இது கிடைக்காதுங்கிற ஒரு ஆணவம் கூட உண்டு எனக்கு. ஏன்னா இது செய்யும் தொழிலே தெய்வம், அதெல்லாம் வேற விஷயம். நான் சொல்றது சந்தோஷமா விளையாடுற பிள்ளைய விளையாட விட்டுட்டு காசும் கொடுப்பாங்களோ யாராவது?